بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم الصيام والقرآن يشفعان عند الله يوم القيامة أو كما قال النبي صلى الله عليه وسلم الحمد لله அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இந்த புனிதமான ரமலானுடைய நாட்களிலே திருக்குர்ஆன் மாநாடு என்ற அடிப்படையில் நமது சென்னை மாவட்ட ஜமாஅத்துல்மா சபையும் நமது புரசைவாக்கம் ஜும்மா மஸ்ஜிதினுடைய நிர்வாக கமிட்டியும் இணைந்து இந்த மாபெரும் மாநாட்டை இப்பொழுது துவக்கியிருக்கிறது. அல்லாஹ் இடத்தை விசாலமாக்கி தருவானாக. நீங்க கொஞ்சம் நெருங்கி உட்காரு, இனிமேல் பக்கத்தான் வாங்கணும், கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. நீங்க உட்கார்ந்துருக்க குனிஞ்சு பாருங்க, உன்னை இதே அளவுக்கு உள்ள உட்காரலாம். அவங்களுக்கு ஏசியில் உட்கார ஆசை இருக்காதா? என்ன பேர் மாஷா பாருங்க. ஃபேன் ஆஃப்னு சொல்றாங்க சௌரஜ், ஃபேன் ஃபேன் பண்ண சொல்றது. ஏசி இல்லாம இருந்துக்கலாம், ஆனா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டிலே இந்த சென்னைக்கு மட்டும் அது நாம் இருக்கிற இடத்துல மழை வரக்கூடாதுங்கிறே ஒரே முடிவுலே போயிட்டு இருக்கிற மாதிரி. அதனால கொஞ்சம் நெருங்கி உட்காரு. ஒரு நல்ல அமர்வு இங்கே அமையப்பட்டிருக்கும். அல்லாஹ் இதை பிரயோஜனமாக்கி வைப்பான். இதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நீங்க எல்லாமே முடிச்சிருக்கீங்க, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். எங்க செக்ரட்டரி இருக்காருங்க டாக்டர் காஜா மணிந்தீன், யாரும் தலையை கீழே போட விட்டுறாதீங்க அப்படின்னார். முன்னெல்லாம் மாப்பிள்ளை கேட்கறதா இருந்தா எப்படிங்க பையன் எப்படிங்க, பையன் வந்து குனிஞ்சதால நிம்மராதவர், குனிஞ்சதால நிம்மராதவர் அப்படின்ட்டு மாப்பிள்ளையனுடைய ஒரு ஒழுக்கத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. இது முன்னொரு காலம் இல்ல, நான் என்ன சொல்றேன் அதே காலம் இப்பயும் இருக்கு. இப்பயும் மாப்பிள்ளைய கேட்டாங்கன்னா எப்படிங்க குனிஞ்சதால நிம்மறது? ஏன்னா யாரு பக்கத்தில் இருக்காங்க அதை பத்திலாம் என்ன கேட்க கிடையாது, ஒரே வாட்ஸ்அப் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கத்தி வச்சா கூட கொஞ்சாரி கூட பண்ண முடியாது. எல்லாம் பாருங்க குனிஞ்சதுல நம்பராம தான் உட்காந்துருக்காங்க. எல்லாம் வயது வித்தியாசம் இல்லாத படிப்பு அது இது எது எது எல்லாம் அப்படியே சரண்டராய கிடக்குது. அவ்வளவு நேரத்தை அப்படி ஒரு அடிமைத்தனத்துக்கு கொண்டு விட்டா, டச் போன் பேர் வச்சு கணவனும் மனைவிக்கு மத்தியில் இந்த போன் என்ன செய்யுது, அவங்களுடைய டச் என்ன ஆயிடுச்சு. அல்லாதான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவானாக. இதுல எங்களுடைய மாவட்ட ஜமாஅத்துல்மா சபை அல்ஹம்துலில்லா நல்ல தலைப்புகளை பொறுக்கி எடுத்து இங்கே கொடுத்து அது சம்பந்தமாக விரிவாக பேச வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நேரத்திலையும் பறக்க செய்வானாக. இங்க ஓரளவுக்கு இடத்துல பறக்க தாயிட்டு மாதிரி இருக்கு, இடத்துல பறக்க தாயிட்டு மாதிரி. திருக்குர்ஆனும் ரமலானும் சொல்ல வேண்டியதே இல்லை, நம்ம அதில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம்.
அருமையான சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆனும் ரமலானும் இந்த சாப்பாட்டுல வந்து பந்தி நடந்துகிட்டு இருக்கோம் சொல்ல, அதுல வந்து நாம இப்பதான் உட்கார்ந்து இருக்கோம், பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க, நீங்க சாப்பிடுங்க. இது நாங்க வேலூர்ல இருந்து பழகிருக்கோம், நீங்க சாப்பிடுங்க. இவன் பின்னாடி நின்றுகிட்டு நமக்கு சாப்பாடு வைக்க சொல்லுவான், வேற சாப்பாடு அப்படின்னா கைய கழுவுங்க இப்படி சொல்லிருக்க. அதனால எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடியவர்கள் யாரும் பயப்படாமல் உட்காரலாம். இத்தனை பேர் சக செய்யணும், சகருடைய டைம் என்ன ஏழாம். அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவோம். ஆனா நல்ல தலைப்புகளை கொடுத்துட்டு நல்ல விரிவா பேசணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பானாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை, ஏன் இந்த குர்ஆனை, ரெண்டும் இணைபிரியாத ஒளி. அல்லாஹ் குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி ரமலானை தேர்ந்தெடுத்தானா? அல்லாஹ் குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி ரமலானை தேர்ந்தெடுத்தானா? அல்லது இந்த ரமலானினால்தான் இந்த குர்ஆனுக்கு பெருமையா? இதுல நீங்க எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாது. அல்லாஹ் இந்த ரமலானை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கலாமாகிய அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை இறக்கி வைக்கிறார். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கப்படுகின்ற அந்த 40வது வயதுக்கு முன்னால் ஹார குராவிலே அவர்கள் தனித்திருந்து தவம் செய்கிறார்கள். வயது என்னங்கிறீங்க? 35 வயது இருக்கு. அதாவது உலகம் வா 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 வான்னு கூப்பிடுற வயசு. இது 35 வயசுல நம்ம பிள்ளைகள்லாம் இப்ப தொழுவட்டானுங்க. நாமெல்லாம் ஒரு 40-42 வயசுக்கு பிறகுதான் பள்ளியாசருக்குள்ளே வந்தது. அதுவரை என்ன அப்படியே மேஞ்செடுத்து அப்படியா இப்படியா எல்லாம் பேச வேண்டியது என்ன, நம்மளாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒதுங்கினது. ஆனா ஒரு 35 வயதை தாண்டிய நேரத்தில் ஒரு அந்த வார திராவிலே உட்கார்ந்து தன்னந்தனியாக, அது இரவுல, இரவுல நாம பஜிருக்கு வராதுக்கு என்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்டா? தெருவுல நாய் அதிகம், நாயா வந்துடுவோம். பஜிருக்கு நாயா வந்துடுது நினைக்கிறேன், நாய் இருந்து என்ன செய்யுது நினைக்கிறேன். போகாத ஊருக்கு வழி சொன்ன மாதிரி உனையெல்லாம் பார்த்துக்கிட்டான் இருக்கு. டெய்லியே பார்த்தால நாய்க்கு கூட தெரியும் குலைக்காது, புது ஆளை பார்த்தா தாங்க குலைக்கும். இந்த கதையில எங்க சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, நாய் இருக்கனால வர்றது இல்லையா? அட இரவு நேரத்திலே அந்த கார குலாப்பிலே போய் நபி அவர்கள் தனித்திருந்து தவம் செய்கிறார்கள். எதை பெறுவதற்கு பேசுங்க. ஒரு மணிக்கு மேல நீங்களும் பேசினா தான் விளந்தோம். எனக்கு தெரியுமா இல்லாட்டி இந்த அப்படியே போயிடும் சக்கராத்துல உட்காந்துருக்கவே ஆயிரும். அட தனித்திருந்த நிலையில் ஏன்னா அந்த ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த இரா குகைங்கிறமே, இரா குகையை பார்த்தவங்க இங்க இருக்கீங்களா? கொஞ்சம் இருந்தா கை கொடுங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். வேற யாரும் போலீங்களா? நம்ம நாட்டுக்காரங்கள்ட்ட ஒரு செகர்டிசா போயிருக்க, அவங்க இளமையா உள்ளவங்க எல்லாம் பறக்க செய்வாங்க. நம்ம நாட்டுக்கு எல்லா நாட்டுக்காரங்களும் அதுல ஏறுறாங்க. நம்ம நாட்டுக்காரங்க தானே அது தொட்டு முத்தம் கொஞ்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். இரா மலைக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் யாருன்னு ரசூலுல்லா நீங்க சொல்லும் போது சலாம் சொல்ல மேல உட்கார்ந்தாங்களா? துருக்கி நாட்டு கிளவிலாம் ஏறும், இந்தோனேஷியா நாட்டு கிளவிகள்லாம் இந்த செய்யற மேல ஏறி போகும். ஆனா இவன் இங்க இருந்தே சலாம் சொல்லிட்டே இருக்க, இங்க இருந்தே சலாம் சொல்லி அதுல ஒரு முத்தம் ஒண்ணு போட்டுருவோம் பாருங்க. இரா மலையில இவர் போய் உட்கார்ந்து அந்த ரசூலுல்லா இடத்துல உட்கார்ந்துட்டு வந்த மாதிரியே இங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். நபி அவர்கள் தன்னன் தனியாக இரவலே போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். எதற்கு? என்னுடைய பெருமையும் எனக்கு வேண்டிய பெருமைகளை பெறுவதற்கா?
ஆனா அல்லாஹ்வுடைய வேதத்தை பெறுவதற்காக வேண்டி தன்னந்தனியாக வயது என்ன நினைச்சு பார்க்க முடியலங்க. அவ்வளோ பெரிய தவம் இருந்து பெறப்பட்டது தான் எது? குர்ஆன். குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு இந்த உம்மத்தில் குர்ஆன் படுகின்ற பாடு, படுகின்ற பாடு. சூஃபியாக்கள் எழுதுறாங்க, யாரும் கோச்சிக்காதீங்க, குர்ஆன் யாருக்கு ஓத தெரியலையோ அவன் முஸ்லீமா இல்லைன்னு எழுதுறான். நான் சொன்னதா காலையில் நோட்டீஸ் போடுறாரு. குர்ஆன் ஓத தெரியாதவன் முஸ்லீம் அல்ல. என்னங்க அல்லாஹ்வுடைய எவ்வளவு தவம் இருந்து பெறப்பட்ட ஒன்று, அது அந்த குர்ஆனை சுமக்க முடியுமா? வகை இறங்குகின்ற நேரத்தில் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிங்க. அந்த வகை இறங்குற நேரத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய நிலை, ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வகை இறங்கினால் அந்த ஒட்டகம் காலை பரப்பி உட்கார்ந்து விடும். பாலைவன கப்பல் எவ்வளவு லோடு ஏற்றினாலும் தாங்கும். எது அந்த ஒட்டகங்க எவ்வளவு லோடு ஏற்றினாலும் தாங்கும் அந்த கப்பல். ஆனால் நபி அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருக்கும் பொழுது வகை இறங்கினால் என்ன ஆகும்? அந்த ஒட்டகம் உட்கார்ந்து விடும். அவ்வளவு பெரிய கனமான நிகழ்வை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னன் தனியாக இருந்து, அதனால தாங்க இந்த ஆற இராண்டாவே ஒருத்தர் தான் உட்கார முடியும்ல. கஹுஃப்னு வருது இல்ல, கஹுஃபு. கஹுஃப்னா அதுல என்ன செய்யலாம்? ஒரு 8-10 பேர் உட்காரலாம். அதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. குர்ஆனை கொடுப்பதற்கு ரமலானை தேர்ந்தெடுத்த அல்லாஹ் அந்த குர்ஆனை பெறுவதற்கு வார விழாவை தேர்ந்தெடுத்து தன்னந்தனியாக நபியவர்கள் தவம் இருந்து இரவிலே அல்லாஹ்விடத்திலே புலம்பி புலம்பி நெருக்கத்தை பெற்று அல்லாஹ்விடத்தில் இருந்து ஆயத்து குர்ஆனை வாங்கினார்கள். இந்த உம்மத்துக்கு அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் வாங்கி கொடுக்கப்பட்டு இன்னைக்கு நாம் அதை சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு வரலாம். ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 பேர் இருக்காங்கண்டா, அதுல 2 பேர் குர்ஆன் ஓத தெரிஞ்ச போதுங்க பாராட்டணும். எல்லாம் பேசுவாங்க குர்ஆன் அது ஓதிக்கணும் ஆசைதான், அது வயசுங்கிறது ஒண்ணு இருக்கு. என்ன வயசுங்கிறது? இதை எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன ஒரு சின்ன வயசுல வந்துச்சா? அட, இது சின்ன வயசுல அங்க வந்துச்சு. என் போன பார்க்க கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அதனால சொல்றேன். அசிங்கமா போன பெருசா இருக்கும். நான் கேட்கிறேன், இதை எப்படி நீ கத்துக்கிட்டீங்க? அது வந்து காசு சமாச்சாரம் கல்லாவில் ஆளை நம்பி விட முடியுமா? அதனால அதெல்லாம் டேலி ஆகிறதுக்காண்டி நான் அதை கத்துக்கிட்டேன். அதெல்லாம் கத்துக்கிட்டோம், ஆனா இந்த குர்ஆன், அட, இந்த செல்லு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இந்த செல் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 18 வருஷம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் வந்த புதுசு அவன் தூக்கல கொடுத்த கூட வந்துகிட்டு இருந்தான். இப்ப எங்க இருக்குன்னு நாமளே சோப்புல கை விட்டு தேட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சின்னதுல வந்துருச்சு. நான் கேட்கிறேன், இதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆனா குர்ஆன் அது அஜர்த்து என்னை பத்தி ஓரளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாரு. இப்ப போய் நான் குர்ஆன் தெரியலன்னு சொன்னா அவர் என்னை ஒரு மாதிரியா நினைப்பாரா? இன்னும் எல்லா மாதிரி இங்கேயும் முடிச்சுக்கங்க. நாளைக்கு அங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் நின்று என்ன சொல்ல போறீங்க? மதீனாவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு போயிருவார் ரசூலுல்லா மேல. குனிஞ்சா சலவாத்து எல்லாம் இருக்கும். ஆனா அங்க போய் ரசூல் முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் போய் நின்று சலாம் சொல்லும் போது அங்க போய் நின்று பாத்தீங்கன்னா இவனுடைய நிலைமைய நல்ல வலுவலுன்னு வலிச்சுட்டு போய் நிற்பேன். எங்க இப்போ உனக்கு அந்த ரசூலுல்லாவுக்கு பதில் வருது அவனுக்கு. இந்த சுண்ணத்தை கூட பெற முடியாம அந்த ரசூல் முன்னாடி போய் நீ என்ன சலாத்தை சொல்ல போகிறாய்? அங்க என்ன அந்த சலாத்துக்கு பதில எதிர்பார்க்கிறாய்? இத கூட செய்ய முடியல. எனவே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு தவம் இருந்து பெறப்பட்ட இந்த குர்ஆன் இன்னைக்கு இந்த உம்மத்து பாராமுகமாக இருக்கிறது. பாராமுகமாக நம்ம வீட்டில எல்லாம் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது குர்ஆன் சீர்ல வைப்பாங்க. முதல்ல எழுதிருக்கேன் பிஸ்மில்லா எழுதுறானோ இல்ல என்னது குர்ஆன் பெட்டியோடு ஒன்று. அதை பெல்லாம் பெட்டியில் அடிச்சு வச்சிருக்கா, துரத்தாத அளவுக்கு வச்சிருக்காங்க. முன்னெல்லாம் நாமெல்லாம் இருக்கும்போது உரை போட்டு வச்சிருந்தாங்க. உரம் இருக்கு, இவன் வந்து அது போட்டு லாக் வேற போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து ஓதிட்டு என்ன இதை ஒண்ணு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் பீரா எழுதும், அப்புறம் ஐஸ் பொட்டி அந்த பொட்டி இந்த பொட்டி என்னன்னு எழுதுறானே.
பூரா சீரில் இருக்கும். நான் கேட்கிறேன், இந்த குர்ஆனை அந்த குழந்தைக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தமே சீரில், அது ஓத தெரியுமா? அது ஒரு நாளா நம்ம கேட்டுக்கிறோமா? அட, உங்க பிள்ளைய ஆசையா திருமணம் முடிச்சு அனுப்பிச்சிங்களாங்க, அந்த குர்ஆன் ஓத தெரியுமான்னு ஒரு நாளாவது கேட்டது உண்டா? அதுக்கெல்லாம் ஒண்ணா இந்த உம்மத்து தயாரா இல்ல. இந்த உம்மத்தினுடைய பலமே குர்ஆன் தாங்க. இந்த உம்மத்தினுடைய பலமே குர்ஆன். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி அந்த குர்ஆன்ல வச்சிருக்கிறான். ஆனா இந்த உம்மத்து அதெல்லாம் ஒட்டுப்பட்டு இருந்துச்சு, அங்கே அலையுது. வீட்டிலேயே இந்த உடம்புல என்ன இருக்குங்கிறீங்க? இந்த உடலோடு சேர்ந்திருக்க வேண்டிய குர்ஆன். ஆனா இன்னைக்கு உடல்ல என்னென்ன சேர்ந்திருக்கு தெரியுமா? சுகர் இருக்குது, அப்புறம் பிரஷர் சேர்ந்திருக்குது, இன்னும் சில பேர்த்துக்கு வந்து அவருக்கு வந்து பிளட்லேயே சேர்ந்திருக்கான. என்னது பிளட் சுகர் இருக்குது, பிளட்லேயே சேர்ந்திருக்கான். பிளட்லேயே சேர்ந்திருக்க வேண்டியது இந்த குர்ஆன். நாம குர்ஆனை சேர்த்தல, இதை பூரா சேர்ந்துக்குச்சு. ஆமா, காலியா இருந்தா வந்து யார் உட்காருவா? இடம் காலியா இருந்தா யாருக்கு வந்து உட்காருவா? அடுத்து வந்து உட்காருவானா இல்லையா? அதனால நாம குர்ஆனை வச்சுக்கல, இது பாலடைஞ்ச வீடாவே வச்சிருக்கோம். ஒன்னும் அந்த குழுவுல்லா அது அசர்த்து ஓதுறத கேட்டு கேட்டு அந்த குழுவுல்லா குர்ஆன் எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்ணல. அந்த குழுவுல்லா வச்சுக்கிட்டு என்ன கறிங்க? ஜும்மா என்ன, பஜிர் என்ன, ஈத் என்ன, அவங்க அம்மா ஜனாசா என்ன, அத்தனைக்கும் அதான். நம்ம யாரத ஏமாத்துறோம் சகோதரர்களே? நாம யாரை ஏமாத்துறோம்? நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன இதுல பெரிய அற்புதம் நான் கேட்கிறேன்? அதை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வழிவாய்ப்புகள் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஏமாந்து போயிட்டோம். இன்னைக்கெல்லாம் அடுத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கடைசி நேரத்தில் அவங்க வயது முதிர்ந்த நேரத்தில் அவனுக்கு சாவு நெருங்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் அவன்கிட்ட பாவம் நம்ம பொய்யில இருக்கிறோமோன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உண்மையிலேயே நமக்கெல்லாம் அந்த நேரத்தில் குர்ஆன் ஓத தெரிஞ்சுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், நாமெல்லாம் சந்தோஷமா இறந்து போலாம். ஒரு இஸ்திகார செய்ய தெரியலையாங்க, அஸ்தகஃபிர்ல்லா சொல்ல தெரியலையாங்க. இந்த ரமலான் வந்து, இந்த ரமலான் நம்ம எப்படி இருக்கணும்? நான் ஆரம்பத்துக்கு முதல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, நானே என் சொந்த காசுல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். என்னட்டு எல்லாம் தயவு செய்து கையில தஸ்மணி வைங்கன்னு எல்லாம் வச்சிருக்கீங்களா? தஸ்மணி வைங்கன்னு ஏன் நீங்க அது மட்டும் இல்லையு வச்சுக்கோங்க, சகர் செஞ்சிட்டு நீங்க பள்ளிக்கு வருவீங்க, அதுக்குள்ள ஒன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் வருவார், அவர் ரெண்டு பேரும் அப்படி சேருவீங்க. கையில தஸ்மணி இருந்தா பரவாயில்ல, கையில இல்லைன்னா அப்புறம் அப்புறம் இன்னைக்கு அதை ஆற்ற தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. தேவை என்ன கேட்கு, சகரை செஞ்சு போட்டு அதை ஆரம்பிச்சு எங்க வரும் பேசி முடிப்பாங்க. நீங்க ஃபசாதுகளை பூரா இழுத்துரும், கையில வைங்க. ரமலான் ரமலான்ங்கிறமே ரமலான் ஆட்டோவில் வெயிட்டிங் மாதிரிங்க. ஆட்டோவில் போறீங்க, ஒரு இடத்துல இறங்கி பேசிக்கிட்டு இருந்தீங்க பத்து நிமிஷம், இறங்கும் போது 32 ரூபா இருந்துச்சு, இந்த 10 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் வந்து ஏறினீங்க, அந்த ஆட்டோவில் எவ்வளவு இருக்கும்? 22 ரூபா. யா 22 ரூபா எவ்வளவு இருக்கும்? நாம பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோ வெயிட்டிங் ஓடுங்க. எனவே இந்த ரமலானிலே நாம் ஒவ்வொரு மணி துளிகளையும் மிக துல்லியமாக நாம் கவனமாக செயல்முறைப்படுத்துவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ரமலான் அடைய பெற்று அதிலே நமக்கு வேண்டிய நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நன்மைகளை நாம் திறந்து கொண்டிருக்கிறோம். காலி செக்கு மாதிரி, உங்க கையில காலி செக் கொடுத்தா எவ்வளவு எழுதிக்கலாம்ல? சொல்லுங்க, எழுதிக்கலாம் இல்லையா? நீங்க எழுத மாட்டீங்களா? அநியாயத்துக்கு நல்லவமா இருக்காங்க. காலி செக்கை கொடுத்தா என்ன தருவீங்க? அவங்க இஷ்டம் தருவீங்களா இல்லையா? இந்த ரமலான் கிடைச்சிருக்குதுங்க, ஒரு வினாடியை வீணாக்கிட கூடாது, ஒரு வினாடியை வீணாக்கிட கூடாது. இந்த ரமலான்ல எப்படி நம்ம சகர் செய்யறோம், சகருடைய நேரத்தில் எந்திரிக்கிறோம், அந்த நேரத்தில் தகஜத்தை தொழுதம்டா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நம்ம என்னைக்கு தயாராக போறோம் சொல்லுங்க, என்னைக்கு தயாராக போறோம்? இந்த இது மாதிரி இன்னும் பல ரமலான்களை சந்திக்கலாம்னு இருக்கிறோமா? அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆனால் அருமையான சகோதரர்களே, இந்த ரமலான் தான் எனக்கு கடைசி என்று நினைத்து என்ன செய்வேன், இந்த ரமலானை நாம் சந்திக்க வேண்டும்.
சொல்லுங்க செய்யலாம். அப்படி இதான் கடைசின்னு சொன்னா நாம எப்படி இருப்போம்? அதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தொழக்கூடிய இந்த ரெண்டு ரக்காத் இருக்கல தக்பீர் கட்டுறீங்கல்ல, ஃபஜர் தொழுகிறீங்கல்ல, யா அல்லாஹ் இதுதான் என்னுடைய ஆயுள்ல கடைசி தொழுகை என்று நினைத்து தொழ வேண்டும். நான் ரொம்ப திருப்பினான்னு சொல்ல முடியாது, அசருக்கு இருப்பினான்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு ரக்கா தொழுகிறையே இப்பதான் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரெண்டு ரக்கா. இந்த எண்ணம் எப்பொழுது உள்ளத்திலே நீங்கள் ஏற்க போகிறீர்கள்? சொல்ல செய்யலாமா? நாளுக்கு நாள் இபாதத்தினுடைய தேட்டங்கள் வரணுங்க. ரமலான் வருகிறது, ஆனால் அந்த ரமலானை நாம் கண்ணியமான முறையிலே நாம் கண்ணியப்படுத்துகிறோமா? ரமலானை என்ன கண்ணியப்படுத்திருக்கிறீங்க? எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, ஏசியை ரிப்பேர் பண்ணி, இப்பெல்லாம் வந்து கஞ்சி கைமாவுல கஞ்சி ரமலானை கண்ணியப்படுத்துறது என்னங்க? கைமா மிஞ்சியாங்க, அதற்கு கட்சாட்டு கொடுக்கிறோம்ல. அருமையான சகோதரர்களே, ரமலான கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன? ஆனா அல்லாஹ் கொடுத்ததை கண்ணியப்படுத்தாமல் விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் ஏற்படுங்கிறது குர்ஆன் பல இடங்களை விவரித்து சொல்லுகிறது. குர்ஆன் பல இடங்களை விவரித்து எச்சரிக்கை சொல்லுகிறது. இந்த வலிசரி வேலைகளுக்கு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை நாள் தான் அவங்களுக்கும் புனிதமான நாள். ஆனா அந்த பயலுக்கு அந்த வெள்ளிக்கிழமையை மாத்தி எதை எடுத்துக்கிட்டாங்க? பேசுங்க, என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாவும் இவன் எதை எடுக்கிறான்னா அதுலயே விட்டுருவான். அதுலயே வட்டியை விருப்பப்பட்டு எடுத்தீங்கன்னா அதுலயே விட்டு பார்த்தா அப்படியே மிதக்கும் காசு. மதுவை நீயா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அல்லாலாம் உன்னை பிடிச்சி தத்துக்கிட்டா இருக்க மாட்டான். ஆனா சொல்லிட்டா உனக்கு ஆறாவது அறிவை கொடுத்தாச்சுல, மார்க்கம் சொல்லிருச்சுல, நீ அதை விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாம என்ன செய்யலாம், ஊத்தி விட்டுருவான். அதே மாதிரி இந்த பயிர்கள் சனிக்கிழமை எடுத்தானுங்களா, அதுலயே விட்டு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, வரப்பு மீறினதுனால அவர்களுக்கு ஏற்பட்டது என்ன? குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். நாம இந்த ரமலான கண்ணியப்படுத்தலையில் வச்சுக்கோங்க. நான் வரலாற்று ரொம்ப சுருக்கமா வரியில சொல்லியிருக்கேன், இந்த ரமலான மட்டும் நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோப பார்வைகளும் தண்டனைகளும் நமக்கு வரும். நீங்க நினைக்கிறீங்க சமுதாயத்தில் எல்லாமே நோம்பு வச்சிருக்காங்க, நம்மளவே நுகர தொழுதல் போகும்போது சும்மா அது சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறேன். இப்ப ரம்ஜான் கொஞ்சம் அசந்தம்னா நம்மள கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவான், நல்லா காப்பாற்றுவானாக. ஏதோ ஒரு சில இடங்கள் அமர்ந்து நல்லா கூடி இருக்குது, ஆனா இன்னும் பெண்ணும் பெரும் சமூகம் இன்னும் அந்த பழைய நிலையிலே இருந்து கொண்டிருக்கு. அதுல பெண்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறான நிகழ் என்ன தெரியுமா? பழகலைங்க, நோம்பு வச்சு பழகலை. அங்க என்னங்க இது, தலையை கீழே வச்சு காலை வேலை வச்சிருக்கிறதா? காலையில இவன் சாப்பிடுறத பார்த்தா மூணு நாளைக்கு நோம்பே திறக்க வேணாம், மூணு நாளைக்கு திறக்கும். ஏன் கேட்கறீங்க? இவன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா, யாப்பா பகல் பூரா நீ பசிச்சிருப்பியா இல்லையா, அது இவ்வளவு பெரிய வாழைப்பழத்தை தூக்கிட்டு வருது. முதவே வந்து இப்படி மூக்கள் சிரிச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் பஜர் ரொம்ப சுருக்கமா தொழு வைக்கிறாங்க, ரூக்கூல போட்டோம்னா எல்லாம் ரிட்டர்ன் ஆயிரும், எல்லாம் ரிட்டர்ன் ஆயிரும். அதனால மகரி மாதிரி ஆக்கியாச்சு. நான் தான் தொழுது பஜில், அப்படி யாராவது ஒருத்தர் தொழுது வைக்க விட்டேன்னா உனக்கு இதான் பஜில் ரம்சான்ல கடைசி, உனக்கு இதான் கடைசி. என்னை பார்த்துக்க, முதல் நாளே காமிச்சு கொடுத்துரு, ஏதோ ஒரு நாலாயிரத்தோட குளிக்கணும், எனக்கு தெரியாது எல்லாம் எப்படி வெட்டிட்டு வர்றாங்கன்ட்டு. நான் கேட்கிறேன், கண்ணியை படுத்துதல் என்பது நம்ம கையில என்ன இருக்குது? இதே மாதிரி காலங்கள் போய்கிட்டே இருக்குதுங்க, காலங்கள் போய்கொண்டே இருக்குது. அதுல இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்னது, நான் இந்த ரமலான என்னமோ ஒரு கணக்கு போட்டேன், ஆனா எல்லாம் வந்து இந்த அக்னியில கொண்டு வந்து இந்த ரமலான் வச்சுட்டாங்க. ஏன்னா இதை கண்டுபிடிச்சிருக்க நீ அக்னியிலையா? அதுல தலீரல் எல்லாம் சொல்லுவார்கள், ரமலான் ரமலான் என்பது நரகத்தினுடைய நெருப்பை கூட அணைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இது இந்த அக்னி என்ன, அந்த நரகத்தினுடைய நெருப்புடன் வரக்கூடியதனுடைய ஜுவாடு தான் இவர் அக்னினாலதான். அதனால நான் வந்து 2021 நான் என்ன செய்யறேன், 2021 நம்ம இருப்போம் பட்டா போட்டு கொடுத்துருங்க. சகர் செஞ்சு படுத்த பஜிரு கத்திரிக்கலையாங்க, ஜனாதா வந்து சேர்ந்துருச்சு. தயவு செய்து அருமையான சகோதரர்களே, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை.
அமல்கள் நம்மளிடத்துல உண்டாகணும். அதுக்கு இந்த ரமலானும் குர்ஆனும் நமக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம தயாராக சொல்லுங்க சேராகமா. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல கேட்டாங்க, ஒரு மனிதனுக்கு அறிவு வளரணும்னா என்ன செய்யும்? அறிவு ஆள் வளர்றதில்ல, என்னது அறிவு வளரணும்னா என்ன செய்யணும்? நாங்க ஒரு அழகான வழி சொல்லி கொடுத்தாங்க. சில சேலமா இல்ல, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். ரம்ஜான் மாசம் பல்யாசர உட்கார் நாங்க பாட்டி இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டோம்டா, அப்புறம் அதுக்கு என்னங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணுமா இல்லையா சொல்லுங்க. சேலமா அதுல சாபி ராமத்துல்லாய் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு மனிதனுடைய அறிவுனுடைய வளர்ச்சி யாருங்க மடையனா இருக்கிறது விரும்புவாங்களா? அறிவு வளரும் விரும்புவாங்களா இல்லையா? அதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க சார் சேலமா? சேலாம இன்னும் பிச்சை கேட்ட மாதிரி கேட்க வேண்டியதாருங்க சொல்லுங்க. அதுல சாபி ராமத்துல்லாய் சொன்னாங்க, உங்களுக்கு அறிவு வளர்ந்தா திலாவத்தில் குர்ஆன் என்று சொன்னார். குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதுதல் என்பது ஒரு மனிதனுடைய அறிவனுடைய மேம்பாடு. எல்லாருக்கு நான் மடையனாவே இருக்கிறேன். குர்ஆன் ஒரு மனிதனுடைய அறிவனுடைய மேம்பாடு. திலாவத்தில் குர்ஆன் இல்லையங்க, குர்ஆன் இல்லையங்க. அல்லாஹு அக்பர். அருமையான சகோதர பெருமக்களே, நம்மகிட்ட இந்த ரமலான்ல ஒரு குர்ஆனாவது முடிக்கிறதுக்கு நம்ம நியத்து வச்சிருக்கோமா? அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் மாநாட்டை வைத்து எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையாவது தயவு செய்து குர்ஆனை கையில எடுத்து ஒரு குர்ஆன் முடிச்சிடலாமா சொல்லுங்க. யார் யார் செகண்ட் ஹிசாப் தூக்கலையா வாரிசுகள் உங்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்று நம்பி இருக்காதீர்கள். நீங்க அயாண்ட வாழும் பொழுதே செஞ்சுட்டு போங்க. வாரிசுகள் என்ன செய்வாங்க? வாரிசுகள் செய்வாங்க. இது செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறாங்க. எல்லா வாரிசுகளும் அப்படி இருக்க முடியாது. எல்லாருக்கும் எச்சரிக்கையா சொன்னாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ரமலான் நம்மை நாம் ஏமாற்றிவிடக் கூடாது. இந்த ரமலான் எனக்கு இது கடைசியாக கிடைத்திருக்கிறது. நான் இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி சுன்னத்தான அமல்களை செய்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க எல்லாம் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாளைக்கு பள்ளியாச பூரா என்ன செஞ்சு இருந்துச்சு. இப்ப திரும்பி பார்த்தா அல்லாஹ் ஒரு பழையபடி கதவை தொடக்கிற மாதிரி அந்த பழமையான இஷாவுடைய ஜமாத் வந்துருச்சு. என்னதுங்க அர்த்தம்? இந்த 21வது நூற்றாண்டை தாண்டியும் கூட இன்னும் நாம் இந்த குர்ஆனையும் ரமலானையும் கூட விளங்கவில்லை என்றால் இனி எந்த சமுதாயம் விளங்கப் போகிறது? தயவு செய்து உங்கள்கிட்ட நான் ரொம்ப மேற்பான கேட்கிறேன், சில கையில் எடுக்கலாமா சொல்லுங்க. அல்லா கைதாக்குவான். அமல் கூடணும்ல நாளுக்கு நாளு, நாளுக்கு நாள் வளர்த்து வெயிட் போட்டு பாக்குறோம்ல, வெயிட் குறைஞ்சா மட்டும் என்ன செய்யற கவலைப்படுறோம்ல, இந்த வெயிட் கூடியிருக்கான்னு பாருங்க. வீரனுடைய வெயிட் கூடியிருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க, ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி அருமையான சகோதர பெருமக்களே, நம்ம முன்னாடியும் சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் கூடி பேசிக்கிட்டோம் ஆளுக்கு அரை மணி நேரம்ன்றது, அதனால இன்ஷால்லா அதனுடைய நேரம் வந்து விட்டது. இந்த திருக்குர்ஆன் மாநாட்டை கொண்டு அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவானாக, நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவானாக. ஒரு குர்ஆனாவது நாம் ஓதி முடிப்பதற்கு தயாரா சொல்லாமல்ல? அப்துல்லா இப்னு முஜிரி முடிச்சர் ரலியல்லாஹு தஆலா, அவர் சக்ராத்தில் இருக்கார். சக்ராத் சக்ராத்தில் இருக்காரு. அவர் பெத்த ஒரே ஒரு பொம்பளை புள்ள கதறுது. யாருமே தகப்பே சக்ராத்தில் இருந்தா அந்த பொம்பளை புள்ள கதறுது. பாப்பா இறக்க போறாங்க, பாப்பா போக்கு மௌத்து நெருங்கிருச்சு. அந்த நேரத்தில் கூப்பிட்ட தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன் பதற்ற? ஏன் பதற்ற?
நான் இந்த வீட்டிலே 4000 தடவை குர்ஆன் ஓதியிருக்கிறேன். எத்தனை தடவை? 4000 தடவை இந்த வீட்டிலேயே நான் குர்ஆன் ஓதியிருக்கிறேன். நீயே கலற, அந்த குர்ஆன் எனக்கு கபரிலே ஒளியாக நிற்கும். நாளைக்கு சிராத்து முஸ்தமிக்கு அந்த பாதைக்கு அது வழிவகுக்கும். நாளைக்கு எல்லா வகையான சூழ்நிலைகளுக்கும் அந்த குர்ஆன் எனக்கு கை கொடுக்கும் என்று சத்தியம் என்று சொன்னார். 4000 நினைச்சு பார்க்க முடியலாங்க. இப்ப நாம எத்தனை குர்ஆனுக்கு உறுதி எடுத்திருக்கோம்? அது கூட மறந்துட்டீங்கல்ல. எத்தனைக்கு? 10 அசத் மாலை கூப்பிட்டு நாளைக்கே ஓதி முடிச்சிடாருங்க. நீங்க ஓதற்கான்னு சொல்லியிருக்கேன். அதில் ஓதலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை விளங்கக்கூடிய விதத்தில் விளங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கலாமுல்லாஹ்வை நாம் முழுமையான முறையிலே நம்ம மூத்துக்குள்ள அதை ஓதி முடிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். வாய்ப்பளித்த எனது மாவட்ட ஜமாத்துல் மாசபைக்கு மனமான நன்றியையும் நிர்வாக மக்களுக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.